வெல்கம் டு கலஞ்சப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து இன்றைக்கே பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸுடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்குறோம், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பிப்ரவரி 1st 28th வரைக்கும் இருக்க எல்லா 5 க்வெஸ்சன்ஸையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாட்டிலேயே இரண்டாவது பெரிய சிலையான ஸ்ரீ ராமானுஜரின் சிலையை பிரதமர் எந்த மாநிலத்தில் திறந்து வைத்தார்? இதுக்கான ஆன்சர் தெலங்கானா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கானாவில் தான் நம்ம நாட்டிலேயே இரண்டாவது பெரிய சிலையை நம்ம பிரதமர் திறந்து வச்சார். இதுதான் நம்ம நாட்டிலேயே இரண்டாவது பெரிய சிலை. இதுக்கு சமத்துவத்திற்கான சிலை அப்படிங்கிற பெயரை வச்சுருக்காங்க. இந்த சிலையுடைய உயரம் 216 அடி. நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலையை பார்த்தீங்க அப்படின்னா அதுவே பயங்கர பெருசாக இருக்கும், ஆனால் அது 113 அடி தான். ஆனால் இது 216 அடி. அப்போது 113-ஓட எவ்வளோ அதிகமான உயரமாக இருக்கும் தானே? இது 120 கிலோ தங்கம் சேர்த்து இந்த சிலையை உருவாக்குனாங்க. இதோடைய அமைந்திருக்க இடம் அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்க சின்னஜியர் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தில் 45 ஏக்கரில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ எவ்வளவு காசு இல்லை? அடுத்தது, இது தாமரை மலர் மீது தியானம் பண்ணுற பொசிஷனில் ராமானுஜர் அமர்ந்திருக்க மாதிரி இந்த சிலையை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முதல் உயரமான சிலை எது அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஒற்றுமையின் சிலை தான். இப்போது இது இரண்டாவது சிலையாக ஆயிட்டு. சரி, இனி நம்ம ராமானுஜர் பற்றிய சில தகவல்கள் பார்க்கலாம். இவர் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்ரீபெரம்பத்தூரில் பிறந்தார். இவர் 1017 பிறந்தார். அப்போ பார்க்கும்போது இவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வைஷ்ணவ மரபை சார்ந்தவர். இவர் சைவ மரபை சார்ந்தவர் இல்லை, வைஷ்ணவ மரபை சார்ந்தவர். சைவ மரபுனா சிவபெருமானை வழிபடுறவங்க தான், வைஷ்ணவ மரபு அப்படின்னா விஷ்ணு கடவுளை வழிபடுறவங்க தான். இவர் வைஷ்ணவ மரபை சார்ந்தவர். இவர் பக்தி இயக்கத்தில் முக்கியமான ஒருத்தர். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ் இது. எக்ஸாமில் கேட்பாங்க இவர் எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர், இவர் பக்தி இயக்கத்துடன் தொடர்புடையவர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 2022 குடியரசு தின மாநிலங்களின் அலங்கார அணி வகுப்பு ஊர்தியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்க உத்தரப்பிரதேசத்தோட அலங்கார ஊர்தி தான் சிறந்த அலங்கார ஊர்தி அப்படின்னு ரிப்பப்ளிக் டே பரேட் அன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்கு. இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் அப்படின்னா, அவங்க காசி விஸ்வநாதர் கோயில் மாதிரியில் இந்த அலங்கார ஊர்தியை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கோயிலை பார்த்தீங்கல்ல, இதுதான் காசி விஸ்வநாதர் கோயிலுடைய மாதிரி, அந்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த வருஷத்துக்கான தீமா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு மற்றும் காசி விஸ்வநாதர் கோயில் வளாகம். இது உத்தரப்பிரதேசம் இந்த வருஷத்துக்கு எடுத்த தீம். இந்த அடிப்படையில் இவங்க ஒரு அலங்கார ஊர்தி பண்ணியிருக்காங்க, அதுக்கு சிறந்த அவார்டு கிடச்சிருக்கு. இந்த ஆண்டில் மொத்தமாக 25 அலங்கார ஊர்திகள் இடம்பெற்றிருந்தது. அதில் மாநிலங்களுடையது மட்டுமே 12. ஓகே, அப்போ மீதியெல்லாம் எது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குள்ளே அவங்க சிலது வந்து பண்ணாங்க, அதுதான். ஆனால் மாநிலங்களுடையது மொத்தம் 12 இருக்குது. அப்புறம் மொத்தமாக எவ்வளவு பங்கேற்றது அப்படிங்கிறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. 25 வந்து பங்கேற்றுச்சு. இப்போது ஃபஸ்ட் இடம் நம்ம பார்த்தோம் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு. அப்போ இரண்டாவது இடம் யாருக்குன்னா கர்நாடகாவுக்கு, மூன்றாவது இடம் மேகாலயாவுக்கு, அப்புறம் இன்னொரு அவார்டு கொடுத்தாங்க, மக்கள் மனம் கவர்ந்த ஊர்தி பாப்புலர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க. அது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஊர்திக்கு கொடுத்தாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். போலி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாநிலத்தில் நிறைய பேர் போலி ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷ் தான். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிறைய பேர் போலி ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இப்போது நம்ம ரேஷன் இந்த திங்ஸ் எல்லாம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் இது கீழே தான் வருது. இதுக்கான மினிஸ்டர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் தான். நம்ம உத்தரப்பிரதேசத்தை பற்றி பார்த்தோம்ல, உத்தரப்பிரதேசுடைய தலைநகரம் லக்னோ, அதோடைய சிஎம் யார்னா
யோகி ஆதித்யநாத், அதோடைய கவர்னர் ஆனந்திபென் பட்டேல். அடுத்த க்வெஸ்சன் போலாம். சமீபத்தில் காலமான ஜங்கா ரெட்டி எந்த கட்சியின் முதல் மக்களவை உறுப்பினர்? இதுக்கான ஆன்சர் பாஜக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பிஜேபியுடைய முதல் மக்களவை உறுப்பினர் யார், லோக்சபா எம்பி யார் அப்படின்னா அது ஜங்கா ரெட்டி தான். 1984 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதில் தான் இவர் வெற்றி பெற்றார். இவர் வெற்றி பெற்ற மூலமாக தான் பாஜக முதல் முதலாக ஒரு எம்பி லோக்சபாவில் கிடச்சிது. எந்த தொகுதியில் இவர் வெற்றி பெற்றார்னா, ஆந்திராவுடைய ஹனுமகொண்டா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் பாஜக சார்பில் முதன் முதலாக இவர் எம்பி ஆனார். அந்த டைமில் பாஜக சார்பில் 2 பேர் மட்டும்தான் மக்களவை உறுப்பினராக சூஸ் ஆனாங்க, அதில் இவரும் ஒருத்தர். அப்போது 2 பேராக இருந்த கட்சி இப்போ பாருங்கள், நாட்டிலேயே ஒரு பெரிய கட்சியாக இருந்து இப்போ ஆளுங்கட்சியாகவும் இருக்கல, பயங்கரமான வளர்ச்சி. சரி, இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இந்தியாவில் அதிக சொத்து மதிப்புள்ள கட்சி எதுனா பாஜக தான். அது உருவான வருஷம் 1980 உருவாக்குனாங்க. இதோடைய தேசிய தலைவர் இப்போ யாருன்னா ஜேபி நட்டா. பிரதமர் மோடியுடைய தொகுதி என்ன அப்படின்னு எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசி தான் பிரதமர் மோடியுடைய தொகுதி. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தொகுதி எது அப்படின்னு கேட்பாங்க, அது குஜராத்தில் இருக்க காந்தி நகர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பாயஸ் அகாடமியில் சிடிஎஸ் என்டி ஆஃப்காட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஏஓ பிசிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸ் கூட நடக்குது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸ் கூட நடக்குது. நம்ம ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. நம்ம அதர் பிரான்ச்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் நடத்துகிறோம், ஆன்லைன்லேயுமே கிளாஸ் நடத்துகிறோம். நீங்கள் ஆன்லைன் பேச்சஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் கிளாஸஸை வீக்கெண்ட் பேச்சஸ் கூட நடத்துகிறோம். நீங்கள் வீக்கெண்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வீக்கெண்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ஒர்க் போயிட்டுருந்தீங்க இல்லைனா காலேஜ் போயிட்டுருக்கீங்கன்னா வீக்கெண்ட் பேச்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம். அப்புறம் டெஸ்ட்டு சீரீஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே சரி, அடுத்து பார்க்கலாம். ஐசிசி 19 வயதிற்குட்பட்டோர் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? வெற்றி பெற்ற அணி எதுன்னா அது இந்தியா தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான விஷயம், இந்தியா ஐசிசி 19 வயதிற்குட்பட்டோர் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்க இங்கிலாந்தை தோக்கடித்து இந்தியா வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டி மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்றது. 5வது முறையாக இந்தியா இதில் வெற்றி பெற்றுட்டாங்க. அதிக முறை வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா நம்ம இந்திய அணி தான். இந்திய அணி U19 கேப்டன் யாருன்னா யாஸ் தல். ஐசிசி U19 போட்டி 1988 உருவாச்சது. அடுத்தது, சமீபத்தில் தொடக்கி வைக்கப்பட்ட எம்வி லால் பகதூர் சாஸ்திரி கப்பல் எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்லும்? இதுக்கான ஆன்சர் பீகார் மற்றும் அஸ்ஸாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பீகார்லேருந்து அஸ்ஸாமுக்கு உணவு தானியங்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு வேண்டி எம்வி லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு கப்பலை பணியமர்த்தியிருக்காங்க. இப்போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கப்பல் அப்படின்னு பார்த்தனால கப்பல் சம்பந்தமான மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்க்கணும். துறைமுகங்கள், கப்பல், நீர்வழிகள் இதுக்கெல்லாம் மினிஸ்டர் யார்னா சர்வானந்த சோனோவால். அப்புறம் இவங்க உணவு தானியங்களை கொண்டு போகிறனால நம்ம உணவு தானியங்கள் சம்பந்தமான மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்க்கணும். நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் யார்னா பியூஷ் கோயல் தான். பீகார்லேருந்து அஸ்ஸாம் கொண்டு போகிறனால பீகாருடைய கேபிட்டல் பார்க்கணும். பீகாருடைய கேபிட்டல் பாட்னா, அஸ்ஸாமுடைய கேபிட்டல் கவுஹாட்டி. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். எந்த நாட்டில் முதன்முதலாக ஒரு சாலைக்கு திருவள்ளுவருடைய பெயரை சூட்டப்பட இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அமெரிக்கா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் முதன் முதலாக திருவள்ளுவருடைய பெயரை ஒரு சாலைக்கு வைக்க போகிறாங்க. கூடுதல் தகவல் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் விர்ஜீனியா மாகாணத்தில் இந்த சாலை அமைஞ்சிருக்கு. இதுக்கு இங்கிலீஷில் வள்ளுவர் வே அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் வள்ளுவர் தெரு அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம வள்ளுவருக்கு தமிழ்நாட்டில் நம்ம என்ன சிறப்பு பண்ணியிருக்கோம்னா, 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரியில் ஒரு சிலையை உருவாக்கியிருக்கோம். 2000வது வருஷத்தில் இதை கலைஞர் கருணாநிதி திறந்து வச்சார். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.